பேக் டு தி பிசி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஓமம் வச்சு ஒரு ரைஸ் தான் பார்க்க போறோம் இது வந்து வயிற்று பிரச்சனை ஏதாவது இருந்தாலோ டைஜன் ப்ராப்ளம் இருந்தாலோ இது சாப்பிட்டா சீக்கிரமே சரியாயிடும் ரொம்ப ஈஸியும் கூட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஹோமம் ரைஸ் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ஜீரக சம்பா அரிசி ஒரு கப் சாதம் அடித்து எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் பூவில் எடுத்திருக்கேன் மோர் மிளகா எடுத்திருக்கேன் பாதாம் அதுக்கப்புறம் ஓமம் முந்திரி காஞ்ச சாரி கருவேப்பில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு உப்பு தாளிக்கத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இது நல்லெண்ணெய் சேர்த்து தான் பண்ண போகிறேன் ஸோ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அந்த பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம வந்து முந்திரியையும் மோர் மிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் வெளியில் மோர் மிளகாலாம் பார்த்திங்கன்னா சட்டுன்னு கரைஞ்சி போயிடும் அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துருங்க வெளியில் முந்திரி பருப்பும் அதே மாதிரி தான் ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு கிடையாது நீங்கள் வந்து மோர் மிளகா வெளியில் எடுத்துகிட்டு உடனேவே முந்திரி பருப்பையும் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனானால் போதும் இப்போ அதே பேனில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து பருப்பு நீங்கள் கம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கோங்க இப்போது இந்த ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வருபட்ருட்டும் அப்புறமா நம்ம இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் கடுகு கடுகு நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஓமே இதில் சேர்த்துடலாம் உமம் சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஓமோலாம் சீக்கிரமே டக்குன்னு ஃப்ரை ஆகிடும் அதனால் அடுத்தடுத்த பொருளை கொஞ்சம் சீக்கிரமாக சேர்த்துருங்க இப்போது பூண்டு உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பூண்டு பல்ல இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் ஜீரக சம்பா அரிசியில் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால நான் இன்னைக்கு ஜீரக சம்பா எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சாதம் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா சாதத்து கூடவே சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சிடலாம் வடித்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு முடித்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமாவும் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தரத்துக்காக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மோர் மிளகாய் வறுத்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த மோர் மிளகாவை அது அப்பளம் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அப்படியே இது மேலே நொறுக்கிட்டு சேர்த்துடலாம் இது மேலே இந்த மாதிரி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இது மேலே க்ரஷ் பண்ணி ஃபுல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நான் இன்னைக்கு சும்மா டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டே ரெண்டு மிளகாய் மட்டும் நிறுத்தி வச்சுருக்கேன் நீங்கள் எல்லா மிளகாவையும் இந்த மாதிரி பண்ணி சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரியையும் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்தியான ஹோம் ஹோம் ரைஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உங்களுக்கு வேற எதாவது ரெசிபி வேணுனாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தேங்க் யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கூட லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தேட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்